ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். இப்போ நம்ம ஜியோ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பிளான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜியோ 395 பிளான் இது. ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து கிடைக்கும். இந்த பிளான் பற்றி இப்போ ஏன் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளானில் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் அதிக வேலிடிட்டியோட இருக்குது. 395 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 நாளைக்கான பிளான் வேலிடிட்டி வந்து கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். நமக்கு 4G யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு ஜிபி டேட்டா வந்து மொத்தமாக கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பிளான் இது. பட் இந்த பிளானில் நமக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய டிஸ்வான்டேஜ் இருக்குது. ஸோ என்னென்ன இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுள் போகலாம். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா மை ஜியோ பிளான். ஓகே, மை ஜியோ பிளான் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து வருது. அங்கே போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவில் வந்து பாருங்கள், நம்ம மூணு பிளான் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 395. ஓகே, 395 நம்ம வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. நம்ம பிளானோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 395 ரூபா. பேக்கோட வேலிடிட்டி நமக்கு வந்து 84 டேஸ். அது நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிபி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வாய்ஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட், நம்ம எவ்வளோ வேணால் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு 1000 SMS வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான். இந்த 395 இந்த பிளான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ரீசெண்டாக வந்து ஒரு 4 டேஸ் மணி வந்து போட்டிருந்தோம். அப்போ நான் போடும்போது சொல்லியிருந்தேன், டே இது வந்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் 5G கிடைச்சினா மட்டும்தான் ஒரு நல்ல பிளான். உன் வீட்டில் நீ போகிற இடத்துல வந்து 5G உனக்கு கிடைக்கல அப்படின்னா இது வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நானும் அதே ஏரியாவில் தான் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து கிடச்சி. ஸோ அவங்ககிட்ட வீட்டில் போய் செக் பண்ணும்போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G எனேபிள் ஆச்சு, டவர் கூட வந்து கிடச்சி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஓகே இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு ஜியோ 5G நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஜியோ ட்ரூ 5G காட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 4G வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இடம் மாறக்க கிடையாது, அதே இடத்துல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அப்படியே வந்து பார்த்தா ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தா ஜியோ 4G மாறிது. ஸோ ஜியோ 4G மாறினா என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பிளான் மொத்தமாகவே வந்து பார்த்தா 6 ஜிபி தான். அந்த 6 ஜிபி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான் போடுறதுல மெயின் டிஸ்வான்டேஜ் இதாக தான் இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்தா 6 ஜிபி காலியாக இருக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த 5G 4G சுவிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோட்டிபிகேஷன் எதுவுமே வரப்போறது கிடையாது. அப்படியே நம்ம 5G டக்குன்னு 4G மாறும். திரும்பி உங்களுக்கு நல்லா டவர் கிடச்சி அப்படின்னா 4G 5G மாறும். அந்த 4G 5G மாற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிபி இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து போகும். டேட்டா பூஸ்டர் நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் வந்து இருக்குது டேட்டா பூஸ்ட்டு. ஸோ மினிமம் நீங்கள் 15 ரூபா போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிபி டேட்டாவே கிடைக்கும். ஸோ 1 ஜிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்த போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பூஸ்டர் வந்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மேலே தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 5G இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இதை நம்ம மட்டும் தெரிஞ்சு நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து போகிறேன். இது வந்து பாருங்கள், என்னோட மேலே ஸ்டேட்டஸ் பார் வந்து பாருங்கள், நமக்கு ஜியோ 4G வந்து காட்டுது. நம்ம வந்து பார்த்தா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்க்குள்ள வந்து போய்க்கலாம். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் டைப், அங்கே போனதுக்கப்புறம் ப்ரிஃபர் 5G தான் இருக்குது. பட் நம்ம 4G தான் வந்து கிடைக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ திரும்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் 5G வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5G வந்துருச்சு. ஸோ இது எப்படின்னு தெரியல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G ஆஃப் பண்ணிட்டு 5G எனேபிள் பண்ணோம் அப்படின்னா டக்குனு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி 5G டேட்டா வந்து கிடைக்குது. நம்ம எல்லா டைம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்க முடியாது, நமக்கு வந்து 5G இருக்கா 4G இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து யூஸ் பண்ண முடியாது. போஸ்ட் நம்ம எப்படியே சமாளிச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்குன்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளான் வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து கிடைக்கணும், பட் 4G நான் வந்து இந்த மாதிரி போய் லாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் சூப்பரான பிளான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட 239 ரூபா பிளான். ஸோ இதை வந்து போடுங்க. ஸோ இது நம்ம வியூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா வந்து டெய்லி வந்து கிடைக்கும், அன்லிமிட்டெட் 5G. ஸோ எப்பவுமே நெட்ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 5G வச்சுக்கோங்க. ஸோ 5G கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு அது மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB போகும். ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு ஆட்டோமேட்டிக் ரெனியூல் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து
சேஃபான பிளான் இது. ஓகே ஸோ கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதே பிளான் நீங்களும் போட்டிருக்கீங்களா? ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ் யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து பார்த்தா கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. முடிஞ்ச ஆல்ரேட்டி ஐடியா கூட நான் சஜஸ்ட் பண்ணாமல் நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இருந்தாலும் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் நெக்ஸ்ட் டே.